வெறும் 30 ரூபாய் வச்சுட்டு கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர் வரலாம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஒரு கார் டெலிவரி பண்ணலாம்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருந்தோம். எப்படியோ நாங்க போறது போயிட்டோம், பட் திருப்பி திருப்பூருக்கு எப்படி வரலாம்னு சொல்லிட்டு திரு திருன்னு முழிச்சிட்டு இருந்த எங்களுக்கு, நாங்க சாப்பிட்ட ஹோட்டல் பக்கத்திலே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு. அன்னைக்கு யாரோட மூஞ்சில முழிச்சுன்னு தெரியலீங்க, நாள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி, நாங்க திருப்பூர் போற பஸ்ஸை கண்டுபிடிச்சிட்டு அண்ணே நம்மளுக்கு ரெண்டு டிக்கெட்டை போடுங்கன்னு சொல்லிட்டு போய் செட்டில் ஆயிட்டோம். இந்த பஸ்ல போறக்கு எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, இங்க வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சாங்ஸ் எல்லாம் வந்து பிளே பண்ணுவாங்க. அந்த டிரைவர் அண்ணன் கிட்ட நைஸா கேட்டுட்டு என்னோட பிளேலிஸ்ட்ல அந்த பாட்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன். இங்க ஹைலைட்டான மேட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பஸ் கண்டக்டர் நம்மளோட சப்ஸ்கிரைபரா போயிட்டாரு. நாங்களும் அவரு கூட அப்படியே பேசிட்டு வந்துட்டே இருந்தோம். இன்னொரு சைடு டிரைவர் பாட்டுக்கு போறாரு போறாரு போயிட்டே இருக்காரு. ஸோ ஒரு வழியை நாங்கள் திருப்பூர் வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறமா என் வீட்டுக்கு போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் பண்ண வேலை அந்த பஸ்ல கேட்ட சாங்ஸ் எல்லாத்தையுமே வீட்டில் கேட்டு செமையா வைப் பண்ணிட்டு தூங்கிட்டேன்.